ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் பாரதி. ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, முடக்கத்தான் கீரை பற்றி பேச போகிறேன். ஸோ இதை பற்றி நிறைய பேர் பேசினதை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கே முடக்கத்தான் கீரை பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வீட்டில் வந்து ஜென்ரலி எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் யார் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரொம்ப ஏஜ்டாக இருக்கவங்க, ரொம்ப பாடி பெயின் இருக்கவங்க தான் இதை வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம காமனாக வந்து சுக்குட்டி கீரை, அரைக்கீரை, சிறுகீரை யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம முடக்கத்தானை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. முடக்கத்தான் கீரை எதுக்கு நல்லதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முடக்கு வாதம் இருக்கவங்க, மூட்டு வலி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதனோட பேரே பார்த்தீங்கன்னா, முடக்கை அறுத்தவன் தான் முடக்கத்தான் நல்லா சொல்லுவாங்கனாலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லையும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ உண்மையிலேயே வந்து இந்த முடக்கத்தான் கீரை வந்து நம்ம ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதாவது முடக்கு வாதத்துக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இருக்கக்கூடிய நிறைய வகையான வேதிப்பொருட்கள் நம்ம உடலுக்கு இந்த முடக்கு வாதத்தை மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. ஸ்பெஷலாக வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து முடக்கு வாதத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி இருந்தே யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன் வந்து முடக்கு வாதத்துக்கு வந்து இதை பர்டிகுலராக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முடக்கு வாதம் இருக்கிற எல்லா பேஷண்ட்டையும் எடுத்தோம்னா, அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷனோ இல்லை வந்து நெஞ்செரிச்சல், வயிறு எரிச்சல், அஜீரண கோளாறு வந்து நிறைய இருந்திருக்கும். ஸோ அந்த அஜீரண கோளாறுக்கும் ப்ளஸ் இந்த முடக்கு வாதத்துக்கும் ஒரு இன்டர் ரிலேட்டட் எப்போவுமே இருக்குது. அதனால தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வகையான கீரைகளை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 24 வகையான அமிலங்கள் வந்து இதில் இருக்குது. அது எல்லாமே உடலில் வந்து ஒரு ஒரு அமிலத்தையும் தனித்தனியாக படித்தோம்னா ஒரு ஒரு விஷயத்தில் வந்து உதவியாக இருந்திருக்கு. ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய லினோலினிக் ஆசிட் வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து ரத்தமே போகலை, ரத்தம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா, இல்லை நம்மளுடைய ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அந்த சுவர்கள் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா, அதை வந்து கொஞ்சம் தின்னாக்குறதுக்கும், ஒரு இடத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து ரத்த ஓட்டத்தை அதிகமாக கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த லினோலினிக் ஆசிடு. ஸோ நிறைய பேத்துக்கு வந்து இப்போ ஏஜ்டானவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, எலும்பு தேய்மானம் வர்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்னன்னா லேக் ஆஃப் பிளட் சப்ளைன்னு சொல்லுவோம். ஸோ ரத்த ஓட்டம் இல்லாதனாலையும் எலும்பு தேய்மானம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நியோபைட்டாடின், இது மிகவும் ரொம்ப அருமையான ஒரு வேதிப்பொருளுங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கேன்சரை வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணி அதை அழிக்கக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது. ரெகுலராக யாரெல்லாம் வந்து இந்த கீரையை வந்து எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆன்டி கேன்சரஸ் ஏஜென்ட் வந்து நம்ம பாடியில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கேன்சருக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணக்கூடிய தன்மை வந்து அதிகமாக பாடியில் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூபர்க்ளோசிஸ், காச நோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய வேதிப்பொருட்களும் இந்த கீரையில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரெகுலர் இன்டேக்கில் வந்து நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஒரு அழகான மருத்துவம் இருக்கக்கூடிய கீரை வந்து நம்ம அழிஞ்சு போகாமலும் நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.